அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன். இந்த பதிவில் துலாம் ராசிக்கு சனி பகவானின் வக்ர பெயர்ச்சியின் பலனை பார்ப்போம். இந்த சனி பகவான் அர்த்தாஷ்டம சனியாக இருக்கக்கூடிய துலாம் ராசிக்கு சனியின் வக்ர காலம் என்பது 12/5/2021 முதல் 26/9/2021 வரை. இந்த வக்ர காலம் துலாம் ராசிக்கு எவ்வாறு இருக்கும் என்பதை பற்றிய பதிவு தான் இது. இது ஒரு சிறிய வீடியோ தான், இதை முழுமையாக கேட்டு பயன்பெறுங்கள். சனி பகவான் துலாம் ராசிக்கு சுகஸ்தானாதிபதியாகவும் பூர்வ புண்ணியாதிபதியாகவும் வரக்கூடியவர். அவர் இப்போ மகரத்திலே, அதாவது 4ஆம் பாவகத்திலே இருந்து வக்ரம் பெறுகிறார். அர்த்தாஷ்டம சனியோட பலன்கள், அதாவது கெடு பலன்கள் கொஞ்சம் குறையும். உறவு பகைகளிலிருந்து நீங்கள் கொஞ்சம் மாற்றங்கள் பெறுவீங்க. இத்தனை நாளாக உறவு பகைகளோட, உங்கள் தாய் வழி உறவினர்களோட பகை சச்சரவுகளிலிருந்து கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்பட்டு உறவினர்களோட ஒரு ஒற்றுமை ஏற்படக்கூடிய வாய்ப்பும், உங்களை எதிர்த்தவர்கள் உங்களை தேடி வந்து பேசக்கூடிய ஒரு சூழ்நிலையும் ஏற்படும். மேலும் உடல்நிலையில் கொஞ்சம் ஆரோக்கிய சீர்கேடு ஏற்பட்டு பிறகு குணமாகும். அதில் கொஞ்சம் கவனமாக இருங்கள். அடுத்ததாக தொழிலில் பொறுத்தவரையிலும் ஒரு இடமாற்றத்தையோ ஒரு தொழில் மாற்றத்தையோ சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் ஏற்படும். குறிப்பாக உடல் நலத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கணும். இந்த அடுத்தது தொழில் மாற்றம். இப்போதைக்கு அந்த தொழில் மாற்றம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கடுமையாக தெரிந்தாலும் பிற்காலத்தில் அது ஏற்றமாகத்தான் இருக்கும். ஆனால் ஒரு இடமாற்றத்தையோ தொழில் மாற்றத்தையோ சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியாக வரக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு வந்து 4ஆம் பாவகத்திலிருந்து அவர் வந்து வக்ரமாகிறது ஒரு வகையில் நல்லது தான். பிள்ளைகள் மூலம் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்படும். பிள்ளைகளுக்கு சுபகாரியங்களுக்கு நீங்கள் வந்து முயற்சி பண்ணீங்கன்னா இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கும். அவர்களுக்கு பிள்ளைகளால் உங்களுக்கு கொஞ்சம் மன மகிழ்ச்சி இருக்கும். எதையுமே திட்டமிட்டு செய்யணும். பூர்வீக சொத்துல சில பிரச்சனைகள் பஞ்சாயத்துக்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. திட்டமிட்டு செய்யும்போது உங்களுக்கு வீண் விரயங்கள் வீண் பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் தள்ளி இருக்கலாம். அதே போல் ஒரு உத்தியோகம் போன்றவற்றில் அதிக கவனம் செலுத்தணும். பிறரிடம் பொறுப்பை நீங்கள் ஒப்படைக்கும் பொழுது அல்லது ஒரு பொறுப்பு சொல்லி ஒரு தொகை வாங்கி அவங்கக்கிட்ட கொடுக்கும் போதும் ரொம்ப வந்து கவனமோட செயல்பட்டு சிந்தித்து செயல்பட வேண்டும். திடீர் மாற்றங்கள், எதிர்பாராத பிரச்சனைகளை கூட சில நேரங்களில் சந்திக்கக்கூடிய சூழ்நிலை சிலருக்கு உருவாகும். அதனால் அவர்கள்லாம் வந்து சனி நவகிரகத்தை வந்து வாரந்தோறும் வழிபாடு செய்வது வந்து சிறப்பு. மொத்தத்தில் இந்த அர்த்தாஷ்டம சனியோட அலைச்சல்கள் குறையும். ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. எங்கிட்ட தனிப்பட்ட முறையில் கன்சல்டேஷன் வேணுன்றவங்க என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு மெசேஜ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.